ஜனநாயக நற்பண்புகளை பேணிக்காக்க இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் புதுதில்லியில் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது ராணுவ ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு உறவுகள், குவாட் அமைப்பை வலுப்படுத்துதல், கொரோனா தடுப்பூசிக்கான மூலப்பொருள் விநியோகம், ஆப்கானிஸ்தான் விவகாரம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஆண்டனி பிளிங்கன் இன்று பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார். இதனிடையே தமது இந்திய பயணம் குறித்து ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவின் பல்வேறு தலைவர்களை இன்று தாம் சந்தித்து பேச உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இந்தியாவும் ஜனநாயக நற்பண்புகளை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் இந்த நற்பண்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்ல சிவில் சமுதாயம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது இந்திய அமெரிக்க நட்புறவின் அடித்தளமாக திகழ்வதாகவும் இந்தியாவின் பன்முக சமுதாயம் மற்றும் நல்லிணக்க வரலாறு போன்றவற்றை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார்.